அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த நியூ இயர்ல நான் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் வந்து பின்பற்றலாம்னு இருக்கேன். 2019 வந்து இன்னையோட முடியுது. ஸோ நாளையில இருந்து 2020 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நியூ இயர்ல நான் ஒரு ரெசல்யூஷன் வந்து பின்பற்ற போறேன். அது என்னன்னா, நான் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து பின்பற்றணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன், சுகர் ஐட்டம் அதெல்லாம் வந்து நிறைய சாப்பிட்டே இருப்பேன். அதனால வந்து ஹெல்த்துக்கு வந்து நிறைய இஷ்யூஸ்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் வந்து மாத்திட்டு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்து நான் கடைபிடிக்க போறேன். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங்காக ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வந்து இன்னைக்கு நான் செய்து காட்ட போறேன். எப்போதுமே நம்ம கட்லெட்டை வந்து எண்ணெயில தான் பொறிச்சு சாப்பிடுவோம். ஒரு வித்தியாசமா எண்ணெயே சேர்க்காம டியூனா ஃபிஷ் கட்லெட்டை வந்து நான் ஏர் ஃப்ரையர்ல வந்து செஞ்சு காட்ட போறேன். வாங்க நாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டியூனா கட்லட் செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே கடாயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக பூண்டையும் இஞ்சியும் பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சியும் பூண்டையும் பேஸ்ட்டாக வந்து போட்டு வதக்கக்கூடாது. ஏன்னா இஞ்சியில் பூண்டில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்ல, அப்போ வந்து நம்ம கட்லட் பிடிக்கிறப்ப அது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி தான் வந்து போட்டுக்கணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி டியூனா தீன் வந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் அந்த டியூனால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுந்தர அளவுக்கு வந்து அதை வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டியூனால் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு, பார்க்கறதுக்கே வந்து ட்ரையாக தெரியும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பெரிய சைஸு பொட்டேட்டோவை வந்து பாயில் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து இப்போ நான் வதக்க போகிறேன். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கொத்தமல்லி சேர்க்குறப்ப கட்லட் வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே டியூனால் வந்து நல்லா உப்பாக தான் இருக்கும், அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்லட் செய்கிறதுக்கு வந்து மசாலா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட்லட்டாக பிடிக்க போகிறோம். இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். கட்லட்டுக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கட்லட்டை டிப் பண்ணுறதுக்காக 2 எக்கை வந்து உடச்சி ஊற்றி நல்லா அடித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். முட்டையை நல்லா கலக்கினதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு, ஏற்கனவே நாம் செஞ்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதை வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன உருண்டையாக வந்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக உருட்டிட்டு அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இதே சைஸில் எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா 2 கோட்டிங் கொடுக்க போகிறேன். முதல் கோட்டிங்க்கு எக்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா டிப் பண்ணணும். இப்போ டிப் பண்ணியாச்சு. இதை மறுபடியும் ஒரு தடவை எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோட்டிங்கோட கட்லட் வந்து ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு கட்லட் வந்து ரெடியாக இருக்குது. முதல்ல ஃப்ரையரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு 390°C வந்து 3 மினிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இந்த பேஸ்கெட்டில் வந்து எல்லா கட்லட்டையும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் உள்ளே வச்சுட்டு அதே 390°C 8 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம்.
இடையில ஒரு தடவைக்கு ஒரு 2 நிமிஷத்துல வந்து ஆஃப் பண்ணிட்டு திருப்பி போடணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கட்லட் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலாம். 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ திறந்து கட்லட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே நல்லா கிறிஸ்பியாக இருக்கு, நல்லா ப்ரௌனிஷாக எண்ணெயில் பொறிச்ச அளவுக்குமே ஹெல்த்தியான கட்லட் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட நியூ இயர் ரெசல்யூஷனாக ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்து பின்பற்றணும்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த ஏர் ஃப்ரையர் டியூனா ஃபிஷ் கட்லட் செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.